Hi friends, இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான பச்சக்கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு பச்சக்கொள் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழ அளவு நல்லா புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க. 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 பழுத்த தக்காளி, சீரகம் வந்து 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தாளிக்க வந்து கருவேப்பிலை, வர கொத்தமல்லி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்க கடுகு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்சு வச்சுருக்க கொள்ளு போட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் வடிச்சிருங்க. வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் இதை மட்டும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து தோல் உரிக்க வேணாம், இந்த மேலே இருக்கிறத மட்டும் ஒழிச்சிட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து முன்ன வந்து பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா ஒரு சுத்து மட்டும் விட்டு நான் அரைச்சி வச்சுக்கோங்க. புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளு இதெல்லாம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க வானல்ல. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை 2 கிள்ளிக்கோங்க. கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கொள்ளு எல்லாம் சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. இன்னும் 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க. ரொம்ப கொதிக்க வேணாம், நுரக்கட்டினாலே போதும். ரசம் பாருங்கள், ஒரு கொதி வந்து நல்லா நுரக்கட்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பச்சை மிளகாய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இல்லைனா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மேலே மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப ஹெல்த்தியான பச்சைக்கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சளி பிடிச்ச டைமில் வந்து இதை வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப சளி வந்து சரியாயிடும். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.